ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் தமிழ் வீடு தூது அந்த பகுதியில் கற்பனை கற்பவை கற்றப்பின் அந்த பகுதியில் வந்து நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் எளிதாக எடுத்துரைக்க உதவுவது தமிழ் மொழி என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் உரை ஒன்றை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி நமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் எளிதாக எடுத்துரைக்க உதவும் மொழி, எண்ணற்ற சொல்வளம் மிக்க மொழி, மொழிகளின் தன்மையை ஒட்டி பால்பாடு அமைந்த மொழி, தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்குகிறது. சொல் இடர்பாடுகள் இல்லா மொழி. தமிழ் என்றால் இனிமை என்பது போல் பேசுவதற்கும் பாடுவதற்கும் எழுதுவதற்கும் ஏற்ற மொழி. சொன்னவுடன் பருவம் காலம் உறவு வேறுபாடுடன் அறிந்து கொள்ளும் தன்மை உடைய ஒரே மொழி தமிழ் மொழி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் மொழினாலே அது வந்து ஒரு ஸ்பெஷலான மொழி தான், ஏன்னா அவ்வளோ சொல்வளம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு வந்து அதுக்கான வார்த்தை வந்து நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. படித்து திரட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும், மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும், பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி, நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழ்க, கவியோகி சுத்தானந்த பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காரு. இப்பாடல் காட்டும் இலக்கியங்களின் பெயர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இலக்கியங்கள் இந்த பாடலில் இருக்குது? குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், திருக்குறள், வளையாபதி, மணிமேகலை, சூளாமணி. இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து எழுதி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாமே என்ன பண்ணலாம், ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கற்பனை வளம் வந்து அதிகமாகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.